ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு வந்து கேப்சிகம் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ வச்சு ஒரு கறி பண்ணி காமிக்க போகிறேன். சப்ஜின்னு கூட சொல்லலாம் இதை. இது வந்து சாதத்துக்கும் நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு லஞ்சுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு சப்பாத்திக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி வந்து இது எதழா வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நுனியை கட் பண்ணிவிட்டு இப்படி இருக்கு பாருங்கள், இந்த நுனியை கட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே எதழா வந்துடும். உருளைக்கிழங்கு, தக்காளி, தக்காளிலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளார இருக்கிற அந்த விதை பகுதியை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கேப்சிகம் ஒரு அரை கேப்சிகம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள் தான் மெயினான இன்க்ரீடியண்ட். உப்பு, தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, அவ்வளோதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் பிரட்டிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க, சின்ன பர்னரில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது உருளைக்கிழங்கு போட்டுடுங்க. உருளைக்கிழங்கும் சேர்ந்து ஒரு நிமிஷம் பிரட்டிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் அப்படியே டாஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாமே நிறம் மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மொத்தம் 3 நிமிஷம் வதங்கி இருக்கட்டும். திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் செவந்துருச்சு பாருங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்க, வெங்காயம் அப்படியே எதழா பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தக்காளியும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸ்க்கு போட்டுட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் தக்காளியிலெல்லாம் பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே வந்து விதையை எடுத்து தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வேணுங்கிற அளவுக்கு, நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. இந்த மிளகா பொடி எல்லாமே இது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. காலிஃப்ளவருக்கும் சேர்த்து போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் தான் காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருந்தோம். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி வந்துடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கொடமிளகா, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஆனால் நடுவில் ஒரு 2-3 தடவை இதை வந்து பெரட்டி பெரட்டி நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளான பொரியல் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ அடுப்பில் சிம்மில் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து பெரட்டி பெரட்டி கொடுங்க, எப்படி வரும்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிளான பொரியல் தான், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வெங்காயம் எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி எதை எழுதா அப்படி பெருசாக இருந்தால் தான் இதில் வந்து டேஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அளவு கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கிறவங்க கரம் மசாலா இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் சுகரை இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நீங்கள் போட்டுடுங்க. அப்போ தான் வந்து அது அதில் மெல்ட் ஆகி அந்த டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ஈவன் எலுமிச்சம்பழ சாதம் எல்லாத்துக்குமே செய்யலாம். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.